ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கோகுலாஷ்டமிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கோகுலாஷ்டமி கொண்டாடுவாங்க ஒரு சிலர் கொண்டாட மாட்டாங்க இதை யாரெல்லாம் கொண்டாடுவாங்க எதுக்காக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க குழந்தை பிறந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே இந்த கோகுலாஷ்டமியை ரொம்ப மெயினாக வந்துட்டு கொண்டாடுவாங்க எதுக்காகனா குழந்தை இல்லாதவங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை இருக்கணும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்றதுக்காகவும் இந்த விரதம் இருப்பாங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்க ஒரு நல்ல அறிவான குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருப்பாங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு எந்தெந்த டைமிங்லாம் வந்துட்டு எப்போல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் இது வந்து நீங்கள் காலையிலையும் சாமி கும்பிடலாம் விரதம் இருக்க முடியாதவங்க காலையிலேயே சாமி கும்பிட்றலாம் அப்படி இல்லை நான் விரதம் இருக்கேன் அப்படின்றவங்க வந்துட்டு மதியம் கூட சாமி கும்பிடலாம் மதியம் இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே சாமி கும்பிடலாம் இதுதான் தான் டைமிங்கு இந்த டைமிங்கையும் நான் உங்களுக்கு வந்துட்டு டைம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் முறுக்கு சீடை உப்பு சீடை ஸ்வீட் சீடைன்னு சொல்லி ரெண்டு இருக்குது அதையும் ரெண்டுமே பண்ணுவாங்க தட்டை இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியுதோ ஒரு ஸ்வீட்டு ஒரு காரோன்ற மாதிரி கண்டிப்பாக வச்சாகணும் அது கூட வந்துட்டு கிருஷ்ணனுக்கு ரொம்பவே பிடிச்ச வெண்ணெய் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அது இல்லாமல் பால் தயிர் மோர் நெய் பட்டர் இது எல்லாமே வச்சுக்கோங்க அது கூட பழம் வெத்தலை இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பூஜையை பண்ணிக்கலாம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க முழுசாக விரதம் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்றவங்க காலையிலேயே கூட விரதத்தை முடிச்சுக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் பண்ணியிருக்கேன் அதிரசம் ரெண்டு சீடைய வெரைட்டியும் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அது கூட முறுக்கு இதில் வந்துட்டு அதிரசம் வீடியோ மட்டும் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடிஞ்சுது மற்ற வீடியோலாம் ஃபுல்லாக எடுக்க முடியல லைட்டாக தான் எடுக்க முடிஞ்சுது ஸோ அதிரம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறத மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன் அது எப்படின்னா ஒரு ஒரு கப் வெள்ளம் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு கப் தண்ணியில் நீங்கள் வந்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சதுக்கப்புறமா ரெண்டு கப் அது வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பசைஞ்சு விட்டுட்டு தட்டி நீங்கள் வந்துட்டு அதிரசம் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது ஸ்வீட் சீடை ரெண்டும் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் சீடை வந்து பண்ணது என்னால் வீடியோ கவர் பண்ண முடியலை உப்பு சீடை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் முறுக்கும் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சதோ இல்லை வீட்டில் செய்ய முடியல நான் வந்துட்டு கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கி நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிருஷ்ணரோடய கால் பாதம் வந்துட்டு கண்டிப்பாக போடுவாங்க அது வந்து பச்சரிசி மாவில் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவாங்க பச்சரிசி மாவில் நீங்கள் கால் பாதம் வந்துட்டு போடலாம் இந்த கால் பாதமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருக்குது ஸோ அது நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணரோட பாதம் போட்டுக்கலாம் வீட்டில் வந்துட்டு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ராதை வேஷம் போட்டு விடலாம் பையன்னா கிருஷ்ணரோட வேஷம் போட்டு விட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் அவரை வந்துட்டு கிருஷ்ணராக நீங்கள் நினச்சி சாமி கும்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் சீடை பண்ணும்போது அது வந்து வெடிக்காமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு நிறைய பேர் பண்ணும்போது சீடை வந்துட்டு வெடிச்சு வெடிச்சு வந்துடும் ஆனால் நான் பண்ணது வெடிக்காமல் தான் வந்தது அதையும் நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி ஸ்வீட் சைடையும் எனக்கு வெடிக்காமல் தான் வந்தது நல்லாவே நீட்டாக இருக்குது ஸோ அந்த இமேஜையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு கிருஷ்ணரோட உருவப்படம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு பண்ணலாம் இல்லை செல இருக்கு வீட்டில் அப்படின்னா அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம் புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணரோட படம் வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ அது தாராளமாக வச்சு பண்ணலாம் அது ரொம்ப நல்லது தான் கிருஷ்ணனும் ஒரு சேர்ந்து இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வச்சும் சாமி கும்பிடலாம் ஸோ அது அதனால் எந்த தப்பும் கிடையாது இது கூடவே நான் வந்துட்டு முறுக்கு பண்ணேன் பட் மாவு மாவுக்கு போது அந்த வீடியோவை கவர் பண்ண முடியல ஸோ சாரி நீங்கள் வந்துட்டு உங்களால் என்ன ஸ்வீட்லாம் பண்ண முடியுதோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்களும் கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்